Good morning students, welcome to Kalabharath Academy. In our discussion, underground stem modification, next session, we will see two varieties. What varieties are we going to see? That is, comb. Comb is what we are going to say. It is a succulent. Nirchettu ulla, underground, tharakki keele irukkudiya stem, with erect growing tip on the male nokki erect straight nikkum. Comb is surrounded by scaly leaves. That is the pudi ilaigal. All the leaves are sutta. Exhibits nodes, kanukal irukum. And internodes, kanu idaivaligalilum adhula kaanapadum. Example vandu enna gladiolus, coracacia, coracus, manjal coracus na. In the varieties. Colchicum in the varieties. Okay. Adutha vandu rhizome. Rhizome eppadi irukum solli sonna. It is underground stem, grows horizontally with several lateral growing tips. Horizontal varum, lateral side nereya valarakoodiya tips irukum. Adhu peru rhizome. Rhizome ku vande nereya nodes theriyum, internodes um kannu idaivadiyila kaanapadum, covered by scale leaves irukum. Example enna? Gingiber. Avicennel, அது நம்ம வீட்ல பார்க்க கூடிய இஞ்சி. என்ன ஹாரிசான்டலா வளரும் பார்த்தா தெரியும். சைடுல பிரான்சஸ் இருக்கும். என்ன நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அங்க நம்மளால பார்க்க முடியும். என்ன அது வந்து ரைசோம். அது வந்து இன்னொன்னு நிலும்பா தாமரை. ஓகே. தென் இன்னொரு வெரைட்டி அதுக்கு பேரு டியூபர். டியூபர்ங்கிறது ஆக்சுவலா உருளைக்கிழங்கு. அந்த வெரைட்டி கீழே வந்து கிழங்கு மாதிரி உருண்டையா இருக்கும். அதனால் அது பேர் டியூபர்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் சக்கோலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்பெரிக்கல் உருண்டையாக இருக்கும். ஆர் குளோபோஸ் என்ன உருண்டையாக இருக்கும். வித் மெனி எம்பர்டன் ஆக்சிலரி பர்ட்ஸ் கால்ட் ஐஸ். அதில் சின்ன சின்ன ஓட்டையாக கண்ணு கண்ணாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். என்ன அது ஆக்சுவலாக அது ரியல் மீனிங் என்னென்னா இட் இஸ் ஆக்சிலரி பர்ட். அதாவது ஆக்சிலரி பர்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே அது முளைச்சி தனி செடியாக வாழ்ந்து வெளியே வந்துடும். அதுக்கான ஸ்டோரேஜ் கண்டிஷன் தான் இந்த டியூபர். எக்ஸாம்பிள் வந்து சோலானம் டியூபரோசம். ஓகே. இப்போ இது ஜிஞ்சிபர் அபிஷியான இஞ்சி இதெல்லாம் நோடு நோடு அண்ட் இன்டர்நோட் நிறையா காணப்படும். ஹாரிசான்டலாக வளரும். சைடில் கூடி எரக்ட் அண்டு பட்ஸ் வந்துடும். என்ன இது வந்து காம் கொலகேசியா. கொலகேசியாங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா சேப்பங்கிழங்கு நம்ம பார்த்துருப்போம். இதில் நோட்ஸு இன்டர்நோட்ஸு சின்ன சின்ன லீவ்ஸ் அதில் இருக்கும். இந்த பட்டை பட்டையாக இருக்குதுல்ல அதான் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இதில் வெரைட்டிஸ். ஓகே. With this, we close the discussion. Thank you, students.